பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் ஒரு அழகான உண்மையை சொல்கிறார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மத்தையின் செய்தி 19:3-12 வரைக்கு இந்த பரிசேயரும் இயேசுவும் எத்தனை விதத்துல விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டாவது விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். இன்னைக்கு விவாதத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கருத்து விவாகரத்து. இந்த விவாகரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரே ஒரு இடத்துல தான் பழைய ஏற்பாட்டில் இந்த விவாகரத்தை பற்றி சொல்லி இருக்கும். அது இணைச்சட்டம் 24 அதிகாரம். அந்த 24 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது கணவன் மனைவியை விவாகரத்து செய்து விடலாம். எதற்காக என்று அக்காலத்திலேயே அந்த ராபிகள், போதகர்கள், அதாவது ரொம்ப குறுக்கமா விளக்கம் சொல்றவங்க, ரொம்ப பரந்த மனதோடு விளக்கம் சொல்கிற போதகர்கள் எல்லாம் இந்த இணைச்சட்டம் 24 விளக்கி இருக்கிறார்கள். எதற்காக இந்த விவாகரத்து? ஒரு மனைவி தன்னுடைய கற்பை இழந்து விட்டாள் என்றால் கணவனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த உயரிய பரிசை அவள் வேறு எவனுக்கோ கொடுத்து விட்டாள் என்றால் அவளை கணவன் விவாகரத்து செய்யலாம் என்று விவாதித்தார்கள். இயேசு காலத்திற்கு முன்னாடி இது கற்பை இழந்ததற்காக மட்டுமல்ல, மற்ற காரணங்களுக்காகவும் விவாகரத்து செய்யலாம் என்று இந்த பரந்து விரிந்த மனதுடைய போதகர்கள் விவாதித்தார்கள். காரணம், உதாரணமாக குழம்பு உணவு சமைக்கின்ற பொழுது அதில் மசாலா கொஞ்சம் கூட போட்டுட்டாவே அந்த பெண்ணை விவாகரத்து செய்யலாம் என்று விவாதித்தார்கள். ஒரு யூத பெண் தன்னுடைய தலையை மூடாமல் தெருக்களில் வீதிகளில் வலம் வந்தால், நம்ம ஊர் மொழியில் என்ன ஊர் சுத்துற, தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு, அப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஊர் சுத்திட்டு வந்தா அந்த பெண்ணை அவளுடைய கணவர் விவாகரத்து செய்துவிடும். இல்ல வீட்டில் நல்ல உரையாடல் போய்கொண்டிருக்கின்ற பொழுது கோபத்தில் மனைவி கணவனுடைய பெற்றோரை இழுக்காக பேசிவிட்டாள். இதுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை. உங்கள் வீட்டை பற்றி பேசாத, எங்கள் வீட்டை பற்றி பேசாத, அந்த கணவருடைய பெற்றோர்களை பற்றி மனைவி இழுக்காக பேசிவிட்டால் அந்த யூத சமுதாயத்தில் விவாகரத்து கொடுத்து விடலாம். இன்னொன்று பாருங்க, கணவன் தன் மனைவியை விட அழகாக ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் இவளை விட்டுவிட்டு அவளை மனம் செய்து கொள்ளலாம். இப்படியாக நிறைய போதகர்கள், நிறைய விளக்கங்கள் இந்த இணைச்சட்டம் 24 அதிகாரம். நல்ல கேளுங்க. ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, இவங்க எதிலிருந்து விவாதிக்கிறாங்க? மோயிசன் கொடுத்த அந்த இணை சட்டத்திலிருந்து விவாதிக்கிறார். ஆனா இயேசு எதிலிருந்து விவாதிக்கிறாரு? அவரு தொடக்க நூலுக்கே போயிடுறாரு. தொடக்க நூல் 2:22. அந்த 22, 23, 24 அவருடைய விவாதம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார்.
என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா? நல்ல சவுக்கடி. இளைய போதகர்களே, நீங்களெல்லாம் மறைநூலை கரைத்து குடித்து அவைகளுக்கெல்லாம் விளக்க உரைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த விளக்க உரையில் நீங்கள் இந்த மறைநூலை ஒழுங்கா வாசிக்கணும், ஒழுங்கா நீங்கள் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை பிரிக்காது இருக்கட்டும் என்றார். அவங்க மோயிசனுடைய சட்டத்திலிருந்து விவாதிக்கிறார்கள். இவர் மோயிசனை படைத்தவர் கொடுத்த அந்த சட்டத்தை எடுத்து கொண்டு வந்து அதை முறியடிக்கிறார், மடக்கிறார். நல்ல விவாதம். கடவுளுடைய சட்டமா மோயிசனுடைய சட்டம்? அப்ப உடனே என்றார்கள், அவரை பார்த்து, அப்படியானால் மன விளக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன்? பாருங்க, அதை ஒழுங்க வாஸ்தவம் அப்படின்னு சொன்னா அதுல மோசே கட்டளையிடவில்லை, அதை ஒழுங்க வாசி, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், மறைநூலை நீங்க ஒழுங்க வாசிக்கல, ஒழுங்க வாசித்திருக்கீங்களா என்று கேட்கிறார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு, அதுல மோசே, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்தார். He allowed it. அனுமதி தான் அளித்தார். அந்த அனுமதியை இந்த பரிசேயை கூட்டம் கட்டளை என்று மாற்றிவிட்டது. பாருங்க, ஏ இந்த குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப குழப்பமா, வாழவே முடியாதா, சரி பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்தா அந்த அனுமதியை இந்த பரிசேய கூட்டம் கட்டளைகள் ஆக்கிவிட்டது. ஆகினால இயேசு என்ன சொல்றாரு, தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை, அடிக்கிறார். பாருங்க, நீங்க வந்து இணைச்சட்ட நூலில் மோயிசன் கொடுத்த அனுமதியை கட்டளையாக்கி பேசுகிறீர்கள், ஆனால் தொடக்கம் முதல் அப்படி அல்ல. ஆண்டவர் படைத்த அந்த ஆணும் பெண்ணும் ஒருவன் ஒருவனுக்கே, ஒருவளுக்கே, நீ எனக்கு நான் உனக்கு, அந்த எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு காரணமும் இருக்கக்கூடாது. எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவி விலக்கி விட, அப்படி மணப்பவன் விபச்சாரம் செய்கிறான் என்று ஒரு போடு போடுறார். ஒரு கணவனை விட்டுவிட்டு அவள் இன்னொருவனை மணப்பாள் என்றால் இந்த கணவனே அவளை விபச்சாரத்திற்கு இட்டு செல்கிறார், அந்த கணவனும் இவளோடு விபச்சாரம் செய்கிறார் என்று விவாதத்தை வைக்கிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுல இயேசு சொல்ற உண்மையில பாருங்க, அவர்கள் இருவர் அல்ல ஒருவர், ஒரே உடல், ஒரே சிந்தனை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் வாழ வேண்டும், இறைவனோடு அவர் கொடுத்திருக்கின்ற இந்த இந்த டிவைன் இன்ஸ்டிடியூஷன், இது இறைவனால் நிறுவப்பட்ட ஒரு 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 அருள் அடையாளம், அந்த அருள் அடையாளத்தை இறுதி வரை நின்று நிலைக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தம். ஓகே, அதனால தான் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரே கிளாஸில் பால் கொடுக்குறாங்க. அதை ரெண்டாக கொடுத்துருக்கலாம், நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். ஆகையினால தான் அந்த திருமணமான உடனே அவர்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு கொடை நிறைய தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே ஒரு காயினை போட்டு ரெண்டு கைகளையும் அந்த மணப்பெண்ணையும் மணவாளனையும் யார் இந்த காயினை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டியெல்லாம் வைப்பாங்க. அதில் இவங்க ரெண்டு பேரும் கையை உள்ளே விட்டுக்கிட்டு இவன் எடுத்து அவள்கிட்ட கொடுக்க, அவன் எடுத்து இவள்கிட்ட கொடுக்க, இதுக்கு பேர் தான் விட்டு கொடுக்காம இருந்ததில்ல, விட்டு கொடுத்தல், இந்த காயின் நீ வச்சுக்கோ, இந்த விட்டு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா விவாகரத்து தான்.
ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம பேசுறது, விட்டு கொடுக்காம சம்பளம் வாங்குறது, விட்டு கொடுக்காம சம்பளத்தை கொடுக்கறது இல்லை. இப்படி இருந்தால் விவாகரத்து. ஆகையினால்தான் முதல்ல அந்த திருமணமான அன்னைக்கே ரெண்டு கையும் உள்ள விட்டு அந்த ரூபாயை எடுக்கிறதுக்கு விட்டு கொடுத்துரு, நீ அவளுக்கு விட்டு கொடுத்துரு. ஆனால் இன்னைக்கு மனைவியோ கணவனோ புசுக்கணும் கையை விட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானையில் முடிஞ்சு அது ஒத்தே வராது. ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் வெறுங்கையை வெளியில் எடுத்தாத்தான் நான் உனக்கு நீ எனக்கு, நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டேன் நீ எனக்காக விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு கதை சொல்லுவாங்க, ஆண்மான் பெண்மான் ரெண்டும் தண்ணி குடிக்க போச்சான், தண்ணி குடிக்க கொஞ்சந்தான் தண்ணி இருந்துச்சான், ஆண்மான் நினைத்ததான் பெண்மான் குடிக்கட்டும் என்று, பெண்மான் நினைத்ததான் ஆண்மான் குடிக்கட்டும் என்று. ஆனால் இன்னைக்குள்ள ரெண்டு மான்கள் என்ன செய்யும் தெரியுமா, புசுக்குன்னு போய் ஆண்மான் குடிச்சிட்டு வந்து மரத்தடியில் படுத்துக்கிடும், பெண்மானை பார்த்து பெண்மானே பெண்மானே நீ பக்கத்தில் இருக்கிற போய் குளத்தில் போய் குடித்து விடு, குடித்து விட்டு சுகமாய் திரும்பி வா, அதற்கு வரைக்கும் நான் இந்த மரத்தடியில் படுத்து கிடக்கேன் அப்படிங்கும். இல்லைனா பெண்மான் குடித்து விட்டு ஆண்மானே நீ எனக்கு தண்ணீர் கொண்டு வா, நீயும் போய் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகையினால ஓகே, இந்த ஊட்டி வளர்த்தல் குடித்து வளர்த்தல் இதெல்லாம் எதை கொடுக்கிறது என்றால், நாம் எல்லாம் இருவராக இருந்தாலும் ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அந்த விவாகரத்து யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த விவாகரத்து செய்கின்றவர்களுக்காக பலிப்பீடமே கண்ணீர் விடும் என்று அந்த இஸ்ராயல் மக்கள் கருதினார்கள். ஆகையினால் அந்த பலிப்பீடத்திற்கு முன்னாடி இரு கரங்களையும் பிடித்து ஒருவர் ஒருவரை உற்று நோக்கி நான் உனக்கு நீ எனக்கு என்று மனதார அறிக்கையிடுகின்ற பொழுது அந்த அறிக்கையை நித்தியத்திற்கும் வைத்து காப்பதுதான் திருமணம். அந்த திருமணத்தில் அந்த சாட்சி கையெழுத்து அந்த பீடத்தின் மீது நான் எழுதுகின்ற பொழுது நீ எனக்கு நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரையை நான் எழுதுகின்ற பொழுது வாழணும், அதை வாழணும். என்னைக்கு விவாகரத்து என்று நான் செல்கின்றேனோ அன்றைக்கே நான் கையெழுத்திட்ட அந்த பலிப்பீடம் எனக்காக அழும். இவர்களை ஒன்றாக இருப்பதற்காக அல்லவா அனுப்பினோம், இவர்கள் பிரிந்து விட்டார்களே அந்த பலிப்பீடமே அழும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எக்காரணத்தை ஓகே, அதனால மோயிசன் அழித்தது பரத்தன்மையில் ஈடுபடுவதற்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும். இன்னைக்கு திருச்சபை சட்டத்தில் நிறைய இருக்குது, வயசாகலை அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த உடல் உறவு வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றால், பிறகு பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிய மாதிரி வீதி வீதிக்கு கணவனை வச்சுக்கிறது, வீதி வீதிக்கு மனைவியை வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட துர்மாதிரியான வாழ்க்கைகள் இதெல்லாம் வராது. ஆகையினால அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகுதி என்றால் திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் திருமணம் ஆனவங்க நாலஞ்சு பிள்ளையெல்லாம் பெத்து போட்டுட்டு ஒன்றை ஏன் நான் கட்டிக்கிட்டேன், கட்டிக்கிட்டாமே நான் வந்து கான்வென்ட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு பேசுகிற கதையெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே, ஐ வாண்ட் டு பி அ சிங்கிள். இந்த தனிமையாக இருப்பது ஆண்டவருடைய அருளால் தான், அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லார், அருள் கொடை பெற்றாலன்றி வேறு எவரும் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால நான் சொல்லியிருக்கிறேன், எந்த காரணத்திற்காகவும் அவர்கள் மன முறிவு செய்யக்கூடாது என்று. இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க தனியாக இருக்கிறதுக்கு தனி வரம் வேண்டும் ஆண்டவரிடமிருந்து ஒரு அருள் கொடை பெற்றால் என்று. அதில் இயேசு கிறிஸ்து திருமணமாகாமலே வீதி வீதியாக இறையரசை பற்றி போதித்து வருகிறார்.
ஒரு யூத ஆண் வயது வந்தவுடன் ஒரு யூத பெண்ணை பெற்றெடுத்து ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்தை நிரப்புவது தான் அவருடைய இது. அதை விட்டுப்பட்டு இவர் தனியாக சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே வருங்க, திருமணம் செய்யாமல் தனியாக 12 சீடர்களை அழைத்து கொண்டு வீதி வீதியாக பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவரை வந்து நிறைய பேர் கேலி செஞ்சிருக்கலாம், ஏன் இவர் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறாரு. ஓ, இவர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருப்பாரோ அப்படின்னு ஒரு சிலர் அவரை சந்தேகப்பட்டிருக்கலாம். வேறு சிலர் அந்த நிலைக்கு இவர் ஆக்கப்பட்டாரோ. ஓகே, இன்னைக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி காலத்தில் நாம் இருவர் நமக்கிருவர் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக அப்படி கொண்டு வந்தார். அந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டாரோ. மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொண்டு அந்த அன்னகர், அது என்னது, திருநங்கை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கிறார். ஆர் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார். இல்லைனா தன்னையே ஆக்கிக்கொள்வது, தன்னையே ஆக்கிக்கொள்வது என்றால் வாலண்டரி செலபசி அப்படின்னா தானே முன்வந்து நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை, நான் இறைவனுக்காக என்னையே அர்ப்பணிக்கின்றேன் என்று தன்னையே அர்ப்பணிக்கின்ற அந்த கன்னிகாஸ்திரிகள், கன்னிகள், துறவிகள், ஆண் துறவிகள், இவர்களெல்லாம் ஆண்டவருடைய பணிக்காய் அந்த 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 பாலான உணர்வுகள், அந்த சக்தி, அந்த உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி அனைத்தையும் தங்களுடைய பணிக்காய் செலவழிப்பது. ஆகையினால ரெண்டு பேருமே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுவும் நித்திய வார்த்தைப்பாடு, திருமணமும் முறிவுறா ஒரு உடன்படிக்கை, நீ எனக்கு நான் எனக்கு. ஆகையினால திருமணமானவர்கள் துறவிகளை குற்றம் காண்பதும், துறவிகள் திருமணமானவர்களை குற்றம் காண்பதும் தவறு. நீயும் நித்தியத்திற்கும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், திருமணமானவர்களும் நித்தியத்திற்கும் பிரமாணமாக இருக்க வேண்டும். இந்த பிரமாணிக்கம் வந்து நித்தியத்திற்கும், அது இடைப்பட்ட காலம் இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு ஒன்றை கட்டிட்டு 5 வருஷத்துக்கு பிறகு உனக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ், இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எல்லாம் ஒத்து வராது. இது உடன்படிக்கை திருமணம், ஒப்பந்த திருமணம்லாம் வத்தாது. ஒப்பந்தம் போட்டுக்கிடுவோம், ஒரு 5 வருஷம் வாழ்வோம், அந்த ஒப்பந்தம்லாம் கிடையாது. இது உடன்படிக்கை, நித்தியத்திற்கும் ஒருவர் உடைத்தால் இன்னொருவர் நீ திரும்பி வருவா என்று காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு 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 உடன்படிக்கை. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசுவும் பரிசேயர்களும் விவாதித்தார்கள், இயேசுவும் சீடர்களும் விவாதித்தார்கள். இந்த விவாதத்தின் கடைசியில் ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்கணும். அதான், ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாய் இருக்கணும், ஒருவர் ஒருவருக்கு உயிரை கொடுக்கணும், ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுக்கணும், ஒருவர் ஒருவரை மன்னிக்கணும், ஒருவர் ஒருவருக்காக காத்திருக்கணும், ஒருவர் ஒருவருக்காக பொறுமையாய் இருக்கணும், ஒருவர் ஒருவருக்காக ஆண்டவர் ஆண்டவருக்குள், ஏன்னா இந்த திருமணம் எல்லாம் அவரால் நிறுவப்பட்டது. ஆகையினால ஆண்டவரையும் அழைத்து இந்த வாழ்வை வாழ நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும், திருமணமானவர்களை ஆசீர்வதியும், தனிமையாய் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும், துறவிகளாய் வாழ்கின்றவர்களை ஆசீர்வதியும், தாங்கள் கொடுத்த அந்த அர்ப்பண வாழ்வில் இறுதி வரை நின்று நிலைத்து வாழ்வார்களாக ஆசீர்வதியும், அற்புதம் செய்யும். ஆண்டவரே இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் 700%
அளவிற்கு இந்த விவாகரத்து அதிகமாகிவிட்டது. இந்திய தேசத்தில் 250% மேலாகிவிட்டது. ஒரு வருடத்திற்கு 7700 விவாகரத்து அந்த பதிவாகி வாத மேடையில் இருக்கிறது. இவர்களை எல்லாம் ஆண்டவரே உற்று நோக்கி பார்வார். இவர்கள் ஒருவர் ஒருவரோடு ஒன்றித்து வாழ, ஒரே உடலாய், ஒரே மனதாய், ஒரே சிந்தனையாய், ஒரே அன்பில் நிலைத்து வாழ ஆசீர்வதியும். திருமணம் என்ற நிறுவனம் வாழ்வதாக, துறவரம் என்ற வாழ்வு முறை வாழ்வதாக, இரண்டிலும் நாங்கள் பிரமாணிக்கமாயிருக்க ஆசீர்வாதம் தாரும். ஆமென்.